வணக்கம் அண்ட் வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நாகராஜ் மஞ்சுளே இயக்கத்தில் வந்திருக்கிற ஜுண்ட். அமிதாப் பச்சன் நம்ம பிக் பி கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிற படம் தான் இந்த ஜுண்ட். ஜுண்ட் அப்படின்ற ஹிந்தி படம், இந்தியில் ஜுண்ட் அப்படின்னா அதனோட அர்த்தம் ஒரு கூட்டம், ஒரு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு கருத்தை சொல்வதை நோக்கி நகர்கிறது. தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம் மட்ராஸ் படம், ஒரு சுவரை மையமாக வச்சு ஜாதிய பாகுபாடுகள் பற்றிலாம் பேசிய படம். அரசியலில் இந்த ஜாதிய பாகுபாடு எப்படி இருக்குன்னெலாம் பேசியிருக்கு. இந்த படத்தில் ஒரு சுவர் இருக்கிறது. சுவருக்கு இந்த பக்கம் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்லம் சில்ட்ரன் நாக்பூரில், இந்த பக்கம் லைஃபே வேறு மாதிரி ஜாலியாக வாழக்கூடிய பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பெரிய காலேஜ் லைஃபு, அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த பக்கம் கஞ்சா குடிப்பது, படிப்பை நிறுத்திட்டு பாதியில் சுற்றுறது, அழுக்கான ஒரு சிறையில் வாழக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கு படிப்புனால என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் வாழக்கூடிய ஒரு இடம் இந்த சுவருக்கு இந்த பக்கம்னு படத்தை தொடங்குற. இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ப்ரொஃபசர் விஜய் பொராடே அப்படின்ற ஒரு ரோலில் நடிக்கிறார். அதாவது அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கிறவர் தான் அமிதாப் பச்சன். ரிட்டையர் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கார். அவர் யதார்த்தமாக அந்த ஸ்லம் உள்ள பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட மனநிலை, அதுங்க வாழ்க்கையை வாழறதெல்லாம் பார்த்து வெறுத்து போகிறாரு. அப்போ தான் அவர் ஒரு ஃபுட்பால் அவர்களை இணைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த ஒரு பந்து அங்கே கொடுக்குறாரு. அந்த பந்து அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அதனால் அவங்க வாழ்க்கை எப்படி நெறிமுறையாகிறது, அவங்க இழந்ததெல்லாம் எப்படி திரும்பியும் பெறறாங்க, அந்த சுவர் அதனால் எப்படி உடைக்கப்படுகிறது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் ஜுண்ட். ஆனால் கிட்டத்தட்ட படம் 178 நிமிடங்கள். விஜய் பொராடி, அந்த விஜய்ன்ற கேரக்டர் நான் ஏன் அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லும்பொழுது அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஜஞ்சீர் காலம் தொட்டு இப்போ வந்துருக்கிற புத்தா மில்கையா தேரா பாப் அப்படின்ற அமிதாப் பச்சனுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் நடித்த எல்லா படத்தினுடைய மைய கதாபாத்திரத்தின் பெயர் விஜய் அப்படின்றத ஒட்டி இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜய்னா வெற்றி அப்படின்ற அர்த்தம். இந்த படத்தில் விஜய் போராடி. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண படம். ஒரு ப்ரொஃபஸர் நாக்பூரில் இதே மாதிரி குழந்தைகள் வாழ்க்கையில் சாக்கர் ஃபுட்பாலை வைத்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவரால் 2011 அந்த காலகட்டங்களில் வேர்ல்டு ஸ்லம் சாக்கர் அப்படின்னு நடத்தி இந்தியாவிலிருந்து இந்த மாணவர்கள், இந்த குழந்தைகள் கலந்து கொண்டு பெரும் பேறு பெற்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மராத்தி இயக்குனர், இந்த படத்தில் முதன்முறையாக ஒரு ஹிந்தி படத்தை இயக்குறாரு. அதனால் பாலிவுட் ஸ்டைலெலாம் போகாமல் இருந்தாலும் அந்த க்ளோஸ் டு ரியாலிட்டியில் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸு, எப்படி இவங்களுடைய வாழ்க்கை இருக்குன்றத கேரக்டர் மெதுவாக பில்டு பண்ணுறாரு. அமிதாப் பச்சன் கூட ஒரு பெரிய ஹீரோ ஓவர் நைட்டில் மாற்றத்தை இந்த பிகில் படத்தில் விஜய் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் அ சேஞ்ச், ஒரு ஏஜென்ட்டாக அந்த சேஞ்ச் வருவதற்கு என்ன காரணமாக இருக்குன்றத சட்டிலாக அண்டர் பிளே பண்ணி அண்டர் டோனில் இந்த படத்தை பண்ணியிருக்கான்றது தான் இதனோட மிகப்பெரிய பலம். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த குழந்தைகளுடைய அந்த பரிணாம வளர்ச்சி ஃபுட்பாலோட எப்படி வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்கன்றத ஒரு நீளமான காட்சியாக, ஒரு போட்டியாக படம் பிடிச்சிருக்காங்க, நல்லாவே படம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் நமக்கு நிச்சயமாக தெரியும் இந்த குழந்தைகளை வைத்து ஒரு ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ண போகிறார், அது நோக்கிய பயணம் என்னன்றது. பட் ரொம்ப லெங்க்தியாக போகுது, பட் அதை மன்னிக்கலாம். ஏனென்றால் இந்த படத்தில் ஒரு பிரவாடோ ஸ்டைலில் இல்லாமல் நாம் நினச்சா எப்படி மெதுமெதுவாக மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வர முடியுன்றத நிதானமாக அதன் போக்கிலேயே கதையில் சொல்லியிருக்கிறதுனால அந்த ஒரு டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் அமிதாப் பச்சனுடைய ஷோ சட்டிலாக அண்டர் பிளே பண்ணி அந்த கேரக்டர்ஸை ரொம்ப அழகாக ஒவ்வொரு கேரக்டரும் பரிமளிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணக்கூடிய விதமாக எழுதப்பட்டிருக்கு அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ ஒருத்தர் சாயிராட்டில் நடிச்சிருக்கலாம், அப்துல் கலாம் பற்றின அந்த சயின்ஸ் வெப்சீரிஸில் நடித்தவங்க, இப்படி முகம் பரிச்சயம் இல்லாத பட் திறமையான நடிகர்கள் பட்டாளத்தை கொண்டு இந்த படத்தை நகர்த்திருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களுடைய அந்த வாழ்க்கை, அதனுடைய வழி, அதெல்லாம் ரொம்ப அழகாக புரியும் வகையில் படம் பிடிச்சிருக்காங்க இந்த படத்தில்னு சொல்லலாம். பாம்பே சுற்றிய கதைகளே பண்ணிகிட்டு இருந்த காலம் தொட்டு ஒரு ஸ்லம்ஸாக இருந்த படம்னா தாராவிக்குள்ளே படம் பிடிப்பதை தாண்டி ஒரு ஸ்மாலர் டவுன் இல்லைனா இருக்கக்கூடிய அதர் டவுன்ஸில் போய் அவங்க வாழ்க்கையை படம் பிடிக்கணுன்ற முனைப்போடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்லம் அப்படின்றதுனால தேர் நாட் ட்ரைன் டு செல் அ ஸ்லம் ஃபார் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், இதில் அதில் உள்ள யதார்த்தத்தை அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய, ஒரு கருத்தாழமிக்க ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த படம். இறுதியில் இந்த மாணவர்கள் எல்லாம், இந்த குழந்தைகள் எல்லாமே ஜெயிச்சு ஃப்ளைட் ஏறி அவங்க வந்து ஒரு வேர்ல்டு ஸ்லம் சாக்கர் கலந்துக்க போகிறாங்க அப்படின் பொழுது அந்த ஃப்ளைட் மேலே டேக் ஆஃப் ஆகும்போது இந்த சுவரானது நிச்சயமாக தானாக உடைக்கப்படும் அப்படின்ற காட்சியாகவும் அதை முடிச்சிருக்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பேதமையை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. யாரும் தானாக பிறந்த உடனே ஒரு கிரிமினல் ஆகணும், ஜெயிலில் போய் உட்காரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. காலமும் சூழ்நிலையும் அவர்களுடைய அந்த களமும் தான் அவர்கள் அப்படி மாற்றுகிறது. அதை மாற்றுவதற்கு நாம் ஃபெசிலிட்டேட் பண்ணணும், அந்த பேரியரை பிரேக் பண்ணணுன்ற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய படம் தான் ஜுண்ட்.
பார்த்து ரசிக்கலாம் திரையரங்குகளில் ஜூண்ட். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.